லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் போபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் ஏந்தியன் 2 ஜூலை 12 முதல். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே அமைந்துள்ள பில்லூர் அணையை ஜியோ டியூப் என்ற புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தூர்வாரும் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றது. இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய பில்லூர் அணை 58 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது தூர்வாரக்கூடிய பணியில் தீவிரமாக பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பில்லூர் அணையை பொறுத்தவரை 1961 கட்ட துவங்கப்பட்டு 1966 கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு தற்பொழுது வரை அந்த அணையானது தூர்வாரப்படாமல் அப்படியே இருப்பதால் அணையில் சுமார் 57% அளவுக்கு வண்டல் மண் தேங்கி அணையின் முழு கொள்ளளவை பாதிக்கு கீழ் குறைத்து கொண்டுள்ளது என்றே கூடலாம். அந்த அளவுக்கு வண்டல் மண் பில்லூர் அணையில் தேங்கியுள்ளது. அணையின் மொத்த கொள்ளளவு 100 அடி, நீர்மட்டம் தேக்கக்கூடிய அளவானது 97 அடியாக தற்பொழுது வரை தொடர்ந்து வருகிறது. ஆனால் இதில் 47% அளவுக்கு மட்டுமே தண்ணீரானது தேக்கி வைக்க முடியும். அதற்கு மேல் முழுவதுமாக வண்டல் மண் படிந்து அதனை மூடியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இந்த அணையை தூர்வார வேண்டும். பொதுமக்களுக்கு, அதாவது திருப்பூர் மற்றும் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு தேவையான குடித்தண்ணீர் இந்த அணையிலிருந்து தான் செல்கிறது. சுமார் 20க்கும் மேற்பட்ட குடிநீர் திட்டங்கள் இந்த அணையை நம்பியிருக்கக்கூடிய சூழலில் இந்த அணை நீண்ட வருடங்களாக, அதாவது 58 ஆண்டுகாலமாக இதுவரை தூர்வாரப்படாததால் பெரிய அளவில் கொள்ளளவு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இது சம்பந்தமாக கடந்த முறை நீலகிரி மாவட்டத்துக்கு வந்த தமிழ்நாடு தலைமைச் செயலாளரும் இந்த அணையை பார்வையிட்டு தூர்வாரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்த அடிப்படையில் அவர் இதனை பார்வையிட்டு அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது உலக வங்கியின் நிதியுதவியுடன் இந்த அணையை தூர்வாரக்கூடிய பணியில் மின் உற்பத்தி பகிர்மான கழகத்தின் மூலம் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. இந்த அணையை பொறுத்தவரை ஒரு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த தூர்வாரக்கூடிய பணியில் மின்வாரியம் திட்டமிட்டுள்ளது. ட்ரெஜர் என்ற வாகனம் இதற்காக கேரளாவிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து ஜியோ டியூப் என்ற ஒரு புதிய தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அது என்னவென்று கேட்டால், அணையிலிருந்து லாரிகள் மூலமோ பொக்லைனோ பயன்படுத்தாமல் அப்படியே தண்ணீரில் மிதந்தவாறே உள்ளே இருக்கக்கூடிய வண்டல் மண்ணை பிரித்து குழாய் மூலம் வெளியெடுத்து அனுப்பக்கூடிய வகையில் இந்த ஜியோ டியூப் தொழில்நுட்பமானது இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இயந்திரம் அப்படியே, அதாவது தண்ணீரில் மிதந்து கொண்டே இருக்கும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த அணையின் கீழ்ப்பதில் இருக்கக்கூடிய வண்டல் மண்ணை தண்ணீரிலிருந்து தனியாக பிரித்து அந்த டியூப் மூலம் வெளியே அனுப்பப்படும். அப்படி வெளியே எடுக்கக்கூடிய அந்த மண்ணானது, வண்டல் மண்ணானது கரையை பலப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை நாட்டில் முதல் முறையாக இங்கு பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி முழுவதுமாக இந்த அணையை தூர்வாரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தாலும் முதலில் 25,000 கன மீட்டர் என்ற அடிப்படையில் இந்த தொழில்நுட்பத்தை முதலில் பரிசோதனை செய்யக்கூடிய அளவில் பயன்படுத்தி பார்ப்பதாகவும், அது சரியாக வரும் பட்சத்தில் தொடர்ந்து அணை முழுவதுமாகவே இந்த திட்டத்தின் மூலம் தூர்வாருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் 7 செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்.